ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் திருத்தலத்துக்காக இந்த நாளின் இறை சிந்தனையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சிறப்பான நாள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மிகச்சிறப்பான நாள். இன்று நாம் காணக்கூடிய இந்த அடையாளங்கள், அதாவது குருத்து ஓலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய பாம் சண்டேவை நாம் இந்த நாளில் கொண்டாடி மகிழ்கிறோம். இது ஒரு சிறப்பான ஒரு நாள் என்பது நம்மளுடைய வழிபாட்டு முறையின்படி ஒரு சிறப்பை குறிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன சிறப்பு என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே செல்கிறார். இதுதான் சிறப்பு. இயேசு இதுவரை எருசலேமுக்குள்ளேயே போகவில்லையா அப்படின்னு கேட்டா, இல்லை, அவர் அடிக்கடி போய்கொண்டே இருந்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு எருசலேமுக்குள்ளே கடந்து செல்வது ஒரு இறுதி பயணம். கடந்து செல்லுதல், பாஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பழையப்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கடத்தல், அதாவது அவர்கள் செங்கடலை கடந்தார்கள் என்கிற ஒரு அடையாளம். அவர்களை கடவுள் அடிமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பயணத்துக்குள்ளே அவர்களை அழைத்து வந்தார் என்பது ஒரு அடையாளம். அதே போல பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு கடவுள் அவர்களை மீட்டெடுத்து வந்தார் என்பது ஒரு அடையாளம். இப்படி அந்த பாஸ் ஓவர், அந்த கடந்து செல்லுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லாடல். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையின் பின்னணியிலே நாம் பார்க்கிற பொழுது, இயேசு ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே கடந்து செல்கிறார். எருசலேமுக்குள்ளே இந்த முறை அவர் செல்வது என்பது ஒரு இறுதி பயணம், அதாவது தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் செல்லக்கூடிய இறுதி பயணம் இந்த எருசலேம் பயணம். இதுவரை வழிபாட்டுக்காக உள்ளே போனார், அப்புறம் மக்களுக்கு போதிப்பதற்காக உள்ளே போனார், இன்னும் பலவித காரியங்களை செய்வதற்காக எருசலேமுக்கு போனார், வந்தார். ஆனால் இந்த முறை இயேசு செல்லுவது ஒரு சிறப்பான வடிவம் பெற்றிருக்கிற ஒரு ஞாயிறு. ஆகவே தான் இந்த ஞாயிறை நாம் ஒரு மிக முக்கியமான அடையாளமாக நாம் வைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த அடையாளங்களுக்கு மத்தியிலே நம்ம பார்க்கக்கூடிய இந்த குருத்து ஓலை, அன்று அந்த மக்கள் என்ன செய்தார்கள், இயேசு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இயேசு என்ன செய்ய போகிறார் என்பது அவர்களுக்கு முழுமையாய் தெரியாவிட்டாலும், இயேசு இந்த முறை அவர் வெற்றி வீரராக அவர் உள்ளே போகிறார், அவர் ஒரு போர் புரிய போகிறார், அவர் இந்த ரோமையர்களை வெற்றி கொள்ளப் போகிறார் என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படித்தான் அவர்கள் இயேசுவுக்கு ஓசான்னா பாடி, ஓசான்னா என்று சொன்னால் விடுதலை கொடுக்கிறவர், விடுவிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை இயேசுவுக்கு அவர்கள் வைத்து, உன்னதங்களிலே கடவுளுக்கு ஓசான்னா என்று சொல்லி, மானிட மகிந்தனுக்கு ஓசான்னா என்று சொல்லி பாடி அவர்கள் இயேசுவை எருசலேமுக்குள்ளே அனுப்பி வைக்கிறார்கள். இந்த எருசலேமினுடைய இந்த பயணம் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, உலக மாந்தர் அனைவருக்குமான ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அதிசய பயணம், அற்புத பயணம். இது ஒரு புறம் இயேசுவுக்கு ஒரு வேதனை பயணமாக இருந்தாலும், இயேசு அதை வெற்றியோடு கூடிய ஒரு பயணமாக பார்த்ததுனால தான் எருசலேமுக்குள்ளே அவர் மகிழ்ச்சியோடு கடந்து செல்கிறார். மக்கள் அறியாத நிலையிலே அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தாலும் கூட, இயேசு ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவராக எருசலேமுக்குள்ளே அவர் போகிறார். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்களை நாம் சிந்தித்து பார்க்கிற போது, இந்த வாசகங்கள் பாருங்க, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் என்று ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தைகளை வைத்து, காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார், கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார், ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் என்று சொல்லிவிட்டு, ஒரு துன்புறும் ஊழியனுடைய நிலையை வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை தான் இந்த இசையா 50 நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் கிளர்ந்து எழவில்லை, அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று ஒரு துன்புறும் ஊழியராகவே அவர் இந்த நிகழ்வை எதிர்கொள்கிறார் என்பதை முதல் வாசகம் நமக்கு உறுதி செய்கிறது. இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது அந்த அருமையான வார்த்தைகள் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இறைவார்த்தைகள். இந்த இறைவார்த்தை, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுள் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல்,
அதாவது நான் ஒரு கடவுள் என்கிற நிலையில் இருக்கிறேன், நான் எப்படி இந்த பாவத்துக்குள்ளே இறங்கி போவேன் என்று நினைக்காமல், அதை பிடித்து கொண்டிருக்காமல் கடவுள் அதை விட்டுட்டு இறங்கி வர்றார். ஒரு முறை நான் பஸ்ஸில் பயணம் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது என் அருகில் இருந்த ஒரு நண்பர் என்னோடு பேசி கொண்டு வந்தார். நான் குருவானவர் என்று தெரிந்துவிட்டு பைபிளில் நிறைய கேள்விகளை கேட்டவர் கடைசியாக ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். எல்லாம் சரியாக இருக்கிறது உங்களுடைய மதத்தில், ஆனால் இந்த இயேசு இறந்து போனார் என்று நீங்கள் சொல்வதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர் தனக்குகுந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இயேசு இறந்து நமக்காக விடுதலை தந்தார் என்பது நம்முடைய நம்பிக்கை. அவர் இறந்து போய்விடவில்லை, இறந்து உயிர்த்தார். அப்போ இயேசு இறப்பது என்பது, கடவுளே வந்து இறந்து போவது என்பது சாமானியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்போ கடவுள் ஏன் அந்த நிலையை கடந்து போனார், அதுதான் இன்றைக்கு பவுலடியார் விளக்குகிறார். பாருங்க, அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனிதரோடு ஒப்பாக மட்டும் அவரை விடவில்லை, அதைவிட தாழ்ச்சி, மனிதரே விரும்பாத ஒரு நிலை இந்த சிலுவை சாவு. ஆகவே தான் இந்த சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். யாருக்கு முன்னாடி இவர் தாழ்த்தினார், மனிதனுக்கு முன்னாடியா? இல்லை, தந்தைக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு இயேசு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறார். அதாவது கடவுளுக்கு முன்னாடி நீ உன்னை தாழ்த்தணும், அதற்கு நீ துணிந்து எருசலேமுக்குள்ளே போகணும். எருசலேம் என்பது கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகள் கடந்து செல்கிற ஒரு நகரம். நம்ம எருசலேம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எருசலேம் ஹோலிலாண்டுக்கு போகிறத பற்றி நம்ம பேசலை, அது தாழ்த்துவது இல்லை. ஆனால் இப்பொழுது கடவுள் கொடுக்கிற திட்டங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்கிற பொழுது அது எருசலேமுக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படி ஆண்டவருடைய அந்த அடையாளத்துக்குள்ளே நீங்கள் கடந்து செல்கிற போது நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நிலை என்பது இன்றைக்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேத்தான் அவர் சொல்கிறார் பாருங்க, அதனால் என்ன செய்கிறார், கடவுளும் மிகவே அவரை உயர்த்தி, சும்மா இல்லை இன்னும் வெகு உயர்ந்த நிலையில் அவரை உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அந் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுகோர் அனைவரும் மண்டியிடுவர். அதனால தான் சொல்கிறேன், இயேசு என்கிற பெயருக்கு எல்லாரும் அவர்கள் மண்டியிடுவார்கள், எல்லோரும் அடிபணிவார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். அந்த நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாருக்கும் அது புரிய போகிற நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. இயேசு ஒருவரே மீட்பர். ஏன்னா இந்த தெய்வம் ஏன் இப்படி செய்தார், அந்த மகன் என்னிடத்துல கேட்டதுக்கு விளக்கம் அவருக்கு நான் கொடுத்தேன், ஆனால் அவர் புரிந்து கொண்டாரா என்று தெரியல. இந்த தெய்வம் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய நீதியை அவர் நீதியின் தேவனாக இருந்து கொடுக்கிறார். அதுதான் உடன்படிக்கை என்பது நம்முடைய வார்த்தை. இந்த உடன்படிக்கை ஏதோ நான் தானே படைத்தேன், நான் அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு இயேசு போயிடலை. நீதியின் தேவனாக இருந்து அவர் என்ன செய்கிறார், நாம் பட்ட பாடுகள், நம்ம பட்ட வைத்த கடனை அவர் அடைக்கிறார். அந்த கடனை அடைக்காமல் அவர் வந்து நீதியற்ற தெய்வமாய் வெளிப்பட்டிருந்தாருன்னா நான் நீதியின் தெய்வன் என்று அவரால் சொல்ல முடியாது. தவறு இழைத்தது நம்மளுடைய பாவம், நம்மளுடைய தவறு. அப்போ தவறை செய்தவன் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கடவுள் என்ன செய்கிறாரு, தவறு செய்த நமக்காக அவர் தன்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக தண்டனைக்கு தன்னை வருவித்துக் கொள்கிறார். இதனால தான் பாருங்க அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வேதனையை சந்தித்தார் என்பது தான் இன்னைக்கு சிந்திக்கப்பட வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. சில பேர் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு இயேசுவை பற்றி போதிக்கிறாங்க. அந்த இயேசுவை பற்றி போதிக்கிற பொழுது கடவுளை வந்து இயேசுவை வந்து கடவுள் நிலையில வச்சு தான் பார்க்குறாங்க. அவர்கிட்ட ஒரு மனித நிலை இருந்தது என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். கடவுள் வந்து இயேசு சாமி வந்து எல்லாத்தையும் பிரமாதமாக சமாளிச்சிட்டாரு, அதனால் அவர் பவரை உனக்கும் கொடுப்பாரு, நீயும் என்ன செய்ய மாட்டேன், உனக்கும் துன்பம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. துன்பம் இருக்காது எப்போ, இந்த உலகத்தை நீங்கள் வெற்றி கொள்கிற போது தான். இயேசு சாமி இந்த உலகத்தில் வெற்றி கொண்டார். எப்படி வெற்றி கொண்டார், துன்பங்கள் வழியாக, பார்த்தீங்களா? அதனால தான் இன்னைக்கு நம்ம சரியான ஒரு போதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லா போதனைகளும் கடவுளிடமிருந்து வருகிறதா என்றால் இல்லை. இயேசுவினுடைய சரியான போதனையாக இருக்கிறதா, இல்லை. அதனால தான் நீங்கள் சரியானவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இயேசு சுவாமி வெறும் கடவுளாகவே இருந்தார் என்று சொல்பவர்கள் பொய்யர்கள். இயேசு மனிதராக வந்தவர் என்கிற உண்மையை மறுக்கிறவர்கள் அந்து கிறிஸ்துக்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் தான் எதிர்கிறிஸ்துக்கள். கடவுள் மனிதராக வந்தவர் என்கிற நிலையை மறுத்து
அவரை கடவுள் என்கிற நிலையிலேயே வைத்து பார்க்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கடவுள் அப்படியே உன்னுடைய துன்பத்தை எல்லாம் எடுத்து போடுவாரு? இல்லை, அவர் மனிதராக இருந்து மனிதன் சந்திக்கிற எல்லா அவமானங்களையும் வேதனைகளையும் சந்தித்து கடந்து சென்றவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மை செய்து துன்புறுக வேண்டிய நேரம் உண்டு. நீங்கள் நன்மை செய்வதனாலே காயங்களையும் வேதனைகளையும் சந்திக்க போகிற நேரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். நான் நன்மை செய்து துன்புறுகிறேனே, நான் நீதியை கடைபிடித்து துன்புறுகிறேனே என்று ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நினைத்தால் உங்களுக்கான பதில் இதுதான். நீ கலங்காதே, திகையாதே, நேர்மையாய் வாழ்ந்து நேர்மையோடு இருந்த தெய்வமே நமக்காக பாடுகள் பட்டு துன்பத்தை ஏற்றதுனால அந்த தெய்வம் அவருக்கு கொடுத்த மாட்சி மகிமை உங்களுக்கும் கொடுக்க போகிறார். கடவுள் இயேசுக்கு தான் செய்வார், உங்களுக்கு செய்ய மாட்டார். இல்லை, இயேசுவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு சீடர்களாக யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொண்டு இயேசுவை முன்மாதிரியாய் வைத்து செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே தந்தை கொடுக்க போகிற மாட்சி அதி உன்னதமானது, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. ஆகவேத்தான் இன்று ஒரு மிகப்பெரிய வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். கடவுள் எவ்வளவு தூரம் அந்த துன்பத்தை கடந்து சென்றார் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த பதிலுரை பாடல் மிக அழகாக இயேசுவினுடைய பாடுகளை வர்ணிக்கிறது. என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். பாருங்க, ஒருபுறம் பழிப்புரை, ஒருபுறம் உடலிலே வேதனை, ஒருபுறம் மனதால ஒரு கவலை, ஒருபுறம் ஒரு அவமானம், இப்படி எல்லாம் சூழ்ந்திருந்த ஒரு வேதனையினுடைய நேரத்தை தான் இன்றைய நாளினுடைய திருப்பாடல் 22 நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். இயேசு ஆண்டவர் விருப்பப்பட்டு அவர் என்ன செய்கிறார், எருசலேமுக்குள்ளே போறார். பாராதிதோமி என்கிற ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவரை யாரும் பிடித்து இழுத்துட்டு போகல, தம்மையே அவர் விரும்பி கையளித்தார். இது தந்தைக்கு அவர் கொடுத்த மாட்சி. தந்தையை அவர் இந்த உலகத்தில் தன் துன்பத்தின் வழியாக மாட்சிப்படுத்தினதுனால தந்தை அவரை மகிமையிலும் அவரை பெரிய ஆசீர்வாதத்திலும் மாட்சிப்படுத்துகிறார், தன் மகனை மாட்சிப்படுத்துகிறார். அதனால தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நம்ம மீட்பை பெற முடியும். ஏன்னா இந்த உலகத்துக்கும் விண்ணகத்திற்கும் தந்தைக்கும் தொடர்பு ஏற்படுத்தியவர் மகனாகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் வேறு எந்த தெய்வமும் உதவி செய்ய முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர என்பதை நாம் புரிந்து கொண்டவர்கள் அழுத்தமாக சொல்ல முடிகிறது. ஏன் இந்த லாஜிக் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். தந்தையை மகன் மாட்சிப்படுத்தி இருக்கிறார். இப்போ தந்தை மகனை மாட்சிப்படுத்தணும். அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்திலிருந்து தந்தையிட்ட போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தந்தை சொல்லுகிற ஒரு செய்தி, மகன் வழியாக வாங்க, என் மகன் வழியாக நீ வருவது தான் மாட்சி. இன்றைக்கி நிறைய புனிதர்களை நம்ம பார்க்குறோம். புனித அந்தோணியாரை எடுத்துக்கொள்ளுங்க, பல அற்புதங்கள் அவருடைய பெயராலே நடந்து கொண்டு இருக்கிற. இப்போ அந்தோணியாரை கடவுள் இப்படி அதிசயங்களை செய்கிற ஒரு அடையாளமாக வைத்து மாட்சிப்படுத்தணும்னு அவருக்கு என்ன இருக்குது? ஏன் அந்தோணியார் மாட்சிப்படுத்தப்படுகிறார்? இதை ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம சிந்திக்கிற போது, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது யாரை மாட்சிப்படுத்தினார்? தன் மகனை மாட்சிப்படுத்தினார். இயேசுவினுடைய அரசாட்சி, அவர் போதித்த அரசாட்சியை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், இறைவார்த்தையை அறிவித்தார் அந்தோணியார். அதனால இயேசு தன் மகனை உயர்த்தின இந்த அடையாளத்தை கடவுளாகி ஆண்டவர் உயர்த்தி இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால தான் அந்தோணியார் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் நம்முடைய இந்த எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் அவரிடத்திலே போய் கேட்டால் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் அவர் என்ன செய்தார் என்பதை இன்று நமக்கு உணர்த்துகிறார். தன் மகனை மாட்சிப்படுத்தினார். அதனால தான் இது அந்தோணியாருக்கு மாட்சியா என்றால் இல்லை, இது இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை கொடுக்கிற மாட்சி. தன் மகனை மாட்சிப்படுத்தி எல்லோரையும் தந்தை மாட்சிப்படுத்த தயாராக இருக்கிறார். அதனால தான் என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் மகனை மாட்சிப்படுத்தக்கூடிய சாட்சியாக மாறுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கும் அழைப்பு விடுக்குது, உண்மைக்காக, நேர்மைக்காக, நன்மைக்காக, நல்ல சீடனாக நீயும் எருசலேமுக்குள்ளே கடந்து வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த எருசலேமுக்குள்ளே கடந்து வா என்று அழைக்கிற அழைப்பை இயேசுவினுடைய சீடர்கள் புரிந்து கொள்வார்கள்.
நாம் ஒரு படகு போன்ற ஒரு சொகுசான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். கடவுள் விரும்பும் விதமான சாட்சியாய் மாறி கடவுளுக்கு உகந்த மாட்சியின் பிள்ளைகளாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்வோம். கண்டிப்பாக உங்களை படைத்த கடவுள் உங்கள் வழியாக தன் மகன் மாட்சிப்படுவதை பார்க்கிற பொழுது உங்களையும் அந்த மாட்சியில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாத வல்லமை இந்த சிறப்பான இந்த தவ நாட்களில் கிடைத்திருக்கும். இன்னும் சிறப்பாக இந்த புனித வாரத்தில் உங்களுக்கு இது கிடைக்க போகிற அந்த நன்மையை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துன்ப வேளையில் எல்லாம் நாங்கள் துவண்டு போனோம். நன்மை செய்கிற எனக்கு, நேர்மையாய் வாழ்கிற எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று பல நேரங்களில் நாங்கள் புலம்பி இருக்கிறோம், புரியாதபடி தவித்திருக்கிறோம். நான் நன்மைகள் செய்து துன்புறுவதுதான் இயேசுவோடு என்னை இணைக்கிற அடையாளம் என்பதை நான் மறந்து போனேன். நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று கேட்கிற அநேகரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் தேவரீர் இந்த இறை செய்தியின் வழியாக விளங்க பண்ணுகிறேன். நான் நன்மை செய்து துன்புறுகிற போது இயேசுவை போல நான் துன்புறுகிறேன், இயேசுவோடு துன்புறுகிறேன். அதுதான் எருசலேமுக்குள்ளே நான் பயணிக்கிற பயணத்தின் அடையாளம் என்பதை இன்று எங்களுக்கு உணர்த்தின அவருடைய இரக்கம், அந்த பயணத்தில் இயேசுவை போல வெற்றியின் பிள்ளைகளாக கடந்து சென்று அவர் கல்வாரி மலையில் ஏறியது போல கரங்களை விரித்து அந்த கல்வர்களுக்கு மத்தியிலே சிலுவைக்கு தன்னை கையளித்து நிறைவை கண்டுகொண்டது போல நாங்களும் எங்களுடைய துன்பத்தின் உச்சத்திற்கு சென்று உண்மையுள்ள பிள்ளைகளாய் இறுதி வரை நிலைத்திருந்து நாங்களும் உமக்கு சான்று பகிர்ந்து என் மகன் கிறிஸ்து வழியாக உமக்கு சாட்சியாக மாற எங்களுக்கு நீர் வல்லமையும் பலனும் ஞானமும் தந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய தெய்வீக கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளெஸ் யூ.